நார்மலாக சொந்தக்காரங்க எடுத்துக்கிட்டாலே ஃபாரின் போயிட்டு வந்தாங்கன்னா அதே நாலு சாக்லேட் தான் வாங்கிட்டு வராங்க. நானும் நோட் பண்ணி பார்த்துட்டேன், சாக்லேட் பேர்லாம் சொல்லக்கூடாது இல்லை, அந்த நாலு சாக்லேட் தவிர வேறு ஏதாவது தயவுசெய்து வாங்கிட்டு வாங்க இப்படி நம்மளே சொல்லிடலாமான்னு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க பாவம் போயிட்டு வருவாங்க, டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வரும்போது கண்ணுக்கு போகிற சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது, உங்களுக்காக அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க. ஆனால் இதே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின் போனான்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நினைத்துங்க, ஒரு லேப்டாப் வந்துருக்குது, ஒரு பர்ஃப்யூம் வந்துருக்குது. டீனரில் நம்ம பர்ஃப்யூம் வச்சோன்னா சைதாப்பேட்டில் வாசடிக்கும். அமெரிக்கா இசே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃப்யூம். இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நட்பு மட்டும்தான் உன்னை உயர்த்தும் அப்படின்றத நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு சினிமா சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டைம் பாஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், ஏன் இவ்வளோ மூச்சு விடாமல் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் பாஸ் ஷோ பார்க்கணும். தீபிகா படுகோன் இவங்க ஆட்ல வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆ அப்படின்னு பார்ப்போம். ஹாலிவுட்ல என்ன பண்ணிருக்காங்க, வாவ் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்த காரணத்தினால் நீங்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைம் பாஸ்ல சொல்லியிருந்தோம், தீபிகா படுகோன் விண்டீசலோட சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்தோட கதையை அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. சும்மா வருவா சுகுமாரி அப்படின்ற மாதிரி, சும்மா போவாங்களா தீபிகா படுகோன் போட்டோ எடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அந்த விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபிகா படுகோன் பாலிவுட்ல இருந்து டக்குன்னு என்ன பண்ணாங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, தமிழ்ல ஒரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹிட் ஆவாங்க, ஹிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தெலுங்கு மலையாளம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் பண்ணி அங்கேயும் ஹிட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணா ஷீஸ் கோயிங் டு பாலிவுட் அப்படின்வாங்க. பாலிவுட்கே போயிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைசூர் எடுத்து போனீங்கன்னா அங்கே ஒரு 4 வருஷம் நடிச்சு பாம்பேல வீடெலாம் வாங்கினதுக்கப்புறம் பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னா ஹாலிவுட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டுருவோம். இதுதான் ஏனி எப்பயுமே நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் தீபிகா படுகோன் என்ன இருக்குன்னா அப்படியெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாலிவுட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னை எக்ஸ்பிரஸ், என்ட்ரி டு அவர் சிட்டி, சென்னையில் எக்ஸ்பிரஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட படம், சூப்பர் ஸ்டார்ன்றவரே ஒரு இமயமலை. அவர் தொட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா புது இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ரம் மீனம்பாக்கம் ஷீ இஸ் கோயிங் டு அமெரிக்கா. பிகாஸ் தீபிகா படுகோன் விண்டீஸோட நடிக்க போகிறாங்க ட்ரிபிள்எக்ஸ் சீரீஸ். அந்த சீரீஸில் தீபிகா படுகோன் ஹீரோயினாக நடிக்க, விண்டீசல் ஹீரோவாக நடிக்க படம் கன்ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆக பாலிவுட்டே இப்போ ஷாக் ஆகி சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கேன்.